ஆர்ஆர் ஸ்கேட்சி ட்ரேடர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி பாலாஜி. நம்ம வந்து இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கிளென்மார்க், இன்ஃபோசிஸ் அண்ட் இந்துசென்ட் பேங்க் இதெல்லாமே வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து நல்ல அப்சைடு. 10,262, 10,387 அளவுக்கு ஐ பார்த்திங்கன்னா 10,266 வரைக்கும் ஓப்பன் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஐ பார்த்திங்கன்னா 10,430 வரைக்கும் ஐ கொடுத்துருக்காங்க. லோ வந்து 10,244.10. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 21,260, 21,671, 21,097. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரை பொறுத்தவரை அச்சீவ் டார்கெட்டு. ஓப்பன் வேல்யூ 21,190, ஐ வந்து 22,014 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 21,155. அது மாதிரி கிளென்மார்க் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புட் ஆப்ஷனில் நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சோம். ஓப்பன் அண்ட் ஐ லிட்டரலி சேமாக இருந்தது, 20, 23 and 17 ஆப்ஷனில். ஓப்பனில் கிளென்மார்க் ஈக்கு டேட் பார்த்திங்கன்னா 440.65, ஐ வந்து 445. ஸோ லிட்டரலாக சேம், நம்ம டவுன் சைட் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். வேல்யூஸ் பாருங்கள், 20, 23, 17. ஓப்பன் வேல்யூ வந்து 24, ஐ வேல்யூ வந்து 29.6 and 19.45. டார்கெட் வந்து அச்சீவ்டு, நம்ம செகண்ட் டார்கெட் அச்சீவ்டு. இதில் இன்ஃபோசிஸ் வந்து நமக்கு அப்சைடு, கால் சைடு வந்து 750 கால் ஆப்ஷன், 19, 22, 17 வேல்யூ. வேல்யூ பார்த்திங்கன்னா ஓப்பன் வேல்யூ 737, ஐ வந்து 742, 729.75 வந்து லோ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் வந்து 21.40, 22.95 and 18.50. இந்துசென்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் நமக்கு இன்றைக்கி போகணும். கால் சைடு வந்து 32, 42, 31 வந்து ஆப்ஷனில் வந்து ட்ரிகர் ஆச்சு. 42 செகண்ட் டார்கெட் வரைக்கும் அச்சீவ்டு. ஓப்பன் வேல்யூ பார்த்திங்கன்னா 480.50, 494.60 and 475.15. நியரஸ்ட் ஓப்பன் வேல்யூ பாசிட்டிவ் டைரக்ஷனில் 32, 42 and 31, 32.15, ஐ வேல்யூ 42, லோ வந்து 31.30. நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா T2 வந்து டார்கெட் அச்சீவ்டு. நாளைக்கு என்ன வேல்யூஸ்ன்றது பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, இது வந்து மந்த்லி கான்ட்ராக்டு. கால் ஆப்ஷன் 10,500, புட் ஆப்ஷன் 10,100. பேங்க் நிஃப்டி வந்து கால் ஆப்ஷன் 22,500, புட் ஆப்ஷன் 20,800. ஸோ என்னோடய வேல்யூஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓப்பன் வந்து நிஃப்டி 10,398 அபோவ் வந்ததுன்னா 10,535. நெகட்டிவ் சைடாக வந்து 10,341 வந்து நியர் ஓப்பன் வேல்யூவாக இருக்கும். ஸோ பை ரேட் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். லாட் சைஸ் வந்து 75 ஃபார் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 20 இப்போ 25 லாட் சைஸு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் லெவல் வந்து 18,197 பெர் லாட்டுக்கு. ஸோ இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கம்பெனி வைஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது ஏசிசி, பாரதி ஏர்டெல் அண்ட் கிளென்மார்க். நேற்று வந்து கிளென்மார்க் டவுன் கொடுத்ததால், இன்றைக்கி டவுன் கொடுத்ததால் நாளைக்கு வந்து மேபி சைட் வைஸ் ஆர் லிட்டில் அப் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. பாரதி ஏர்டெல் வந்து டவுன் சைடு, ஏசிசி வந்து அப் சைடு தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வேல்யூஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்ட அப்புறமா நமக்கு நியரஸ்ட் டைரெக்ஷன் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துட்டு பை ட்ரிகர் ஆகிட்ட அப்புறமா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இது வந்து ப்ரெடிக்ஷன் மட்டும்தான், ட்ரெண்டு வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏசிசியோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 500, பாரதி ஏர்டெல் வந்து 1851, கிளென்மார்க் வந்து 2,300 லாட் சைஸ். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 655,000 வந்து ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் வந்து 21,000. சுற்றி எதுக்கு என்ட்ரி கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதனோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல் தி பெஸ்ட். ஃபர்தராக நம்ம டெலகிராமில் ரெகுலராக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.